அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ மெயின்ஸில் ஸோ என்ன டாபிக்னா மாநிலங்களுக்கிடையான கவுன்சில். ஸோ இந்த நோட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம சேனல் மூலமா வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை வீடியோலையுமே சரி, ஒரு நல்ல நல்ல அதாவது ஒரு தகவல்ன்றது குரூப் டூ மெயின்ஸ் வந்து எல்லாருமே அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்துவாங்க. அதில் வந்து நம்ம சில சில அங்கங்கேருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டாக எழுத முடியும் தெரியாது. எல்லாருமே வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அங்கங்கே சில தகவல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு டாபிக் ஒரு நோட்ஸ் ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ கிடைக்கும்போது அங்கங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்பப்போ இன்க்ளூட் பண்ணும்போது அது ஞாபக சக்தி நல்லாவே கூட்டும். அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் நம் நாடு வந்து பல்வேறு கலாச்சாரம் மற்றும் வந்து இயற்கை அமைப்பை கொண்டது. இதில் நமது அரசுகள் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உருவாக்கி சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து முன்னுரையோ இல்லை எதை வேணாலும் எழுதலாம், சரிங்களா? அடுத்து வந்து உருவாக்கம் எப்போ உருவாக்குனா அப்படின்னா ஸோ அப்போதுள்ள மாநிலங்களுக்கு இடையேயான செயல்பாடுகளை மறுஆய்வு செய்ய சர்க்காரியா கமிட்டி 1983 மூணு நபர் குழு. நீங்கள் சிம்பிளாக எழுதலாம், உருவாக்கம்னு போட்டு மூணு நபர் குழு மாநிலங்களுக்கு இடையே ஏற்பாடு செய்யப்பட்டது 1983 அப்படின்னு போட்டு கூட எழுதலாம், சரிங்களா? அறிக்கை வந்து 1988 வெளியிட்டாங்க, அமைக்கப்பட்டது 1990 அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் அது நீங்கள் சம்மந்தப்பட்ட சரத்துன்னு போட்டு 263 கூட எழுதிக்கலாம். இதில் இவ்வளோ பெருசு எழுதுக்குள்ள எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அமைப்பு தலைவர் யார்? இதுக்கு பிரதமர் தான். உறுப்பினர்கள் யாருன்னா மாநில முதல்வர்கள், எந்தெந்த மாநிலமோ அது முதல்வர்கள். இதே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தால் அதனுடைய முதல்வர்கள் அப்புறம் நிர்வாகிகள், சரிங்களா? அதில் வந்து 10 மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அடுத்து அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்? ஸோ வந்து மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட வேலை என்னவாக இருக்குன்னா நாட்டின் கூட்டுறவு தத்துவத்தை ஊக்குவிக்கவும் வலுவான நிறுவன கூட்டமைப்பை உருவாக்கவும் இது முயல்கிறது. நாட்டுடைய கூட்டுறவு தத்துவத்தை ஊக்குவிக்கணும், சரிங்களா? வலுவான நிறுவன கட்டமைப்பை உருவாக்கவும் இது முயல்கிறது. மண்டல கவுன்சில்கள் மற்றும் மத்திய மாநில மற்றும் மாநிலங்களிடையான உறவுகளில் தற்பொழுதுள்ள மற்றும் வளர்ந்து வரும் அனைத்து பிரச்சனைகளையும் பரிசீலிக்க. ரெண்டு மாநிலம் இருக்குன்னா அவங்க பிரச்சனையை பரிசீலிக்கவும் மண்டல் கவுன்சில் எல்லாமே வந்து பார்க்க தான். அப்புறம் வந்து மாநிலங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற இது வழிவகுக்கும். ஸோ மாநிலங்கள் என்ன கோரிக்கைகள்னா அந்த கோரிக்கைகள் மத்திய அரசு கொண்டு போய் அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்காங்க. அடுத்து வந்து நிலைக்குழு. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னர் இந்த குழு அதன் பரிசீலனை தொடர்பான ஆலோசனை மற்றும் செயல்முறையை விளக்குவாங்க. கவுன்சிலுடைய பரிந்துரையில் எடுக்கப்பட்ட முடிவை செயல்படுத்திய பின்னாடி கண்காணித்து அதில் மாற்றம் அல்லது மேம்பாட்டை கோருகிறது. அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலைக்குழு என்ன பண்ணுன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பது. உறுப்பினர்கள் 5 மத்திய அமைச்சர்கள், 9 மாநில முதல்வர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி 11 சொல்லியிருக்காங்க. சரத்து 263 மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலை வந்து நிறுவுதல் பற்றி கூறுகிற ஆர்டிக்கிள் பரிந்துரை மற்றும் விசாரணை, சரிங்களா? இதே வந்து சரத்து 131 அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே வந்து மோதலை உச்சநீதிமன்றம் தீர்க்கும். சரத்து 262, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நிதி தீர்ப்பாயம் அமைத்தல், எக்ஸாம்பிள் நதிநீர் தீர்ப்பாயம், சரிங்களா? அடுத்து 11வது கூட்டத்தில் 2016 என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து புஞ்ச் கமிட்டி எந்த வருஷம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பரிந்துரையை பரிசீலித்தல், மானியம் வழங்கும் அடையாளமாக ஆதார் எண்ணை பயன்படுத்துதல், கற்றல் கற்பித்தலில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், பயங்கரவாதம் கிளர்ச்சி காவல்துறை சீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் மூலம் உள்நாட்டில் பாதுகாப்பு வந்து மேம்படுத்தினாங்க. அதாவது என்னென்ன தேவைகள் அப்படின்னா பிராந்தியவாதம், மாநில ஏற்றத்தாழ்வு, ஆளுநர் பதவி தவறாக பயன்படுத்தல், சில நீர் மற்றும் எல்லை தகராறுகளின் போன்றவற்றை இவை தீர்க்கும். சரிங்களா? மாநில இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இதெல்லாம் பண்ணுறாங்க, சரிங்களா? அதேமாரி குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்க பாய்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படி சொல்லிட்டாங்களா சொன்ன உடனே உங்களுக்கு சப்டாப்டிலாம் இன்டர்ஸ்டேட் கவுண்டிங்கில் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்டைட்டில் எதுக்கு வந்து இது பயன்படுது, உருவாக்கம் எப்படி உருவாக்குனாங்க, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோடைய வேலை என்னென்ன, அதுக்குள்ளே சப்டாப்டிங்கிறது ஒரு நிலைக்குழு, இந்திய அரசியலமைப்புடைய பகுதி, ஒரு 3 சரத்து, 11வது கூட்டம், அவங்களோட தேவைகள் என்னென்ன. ஸோ சப்டைட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த பேஜ் அப்படியே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் ஆச்சு, இந்த PDF நல்லா தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 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 பாயிண்ட்டுக்கான ஆன்சர் இந்த பேஜ் மட்டும் நான் கீழே வந்து ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இந்த பேஜஸ்லாம் அதை கொடுத்துருக்கேன், வேணுன்றக்கும் அதை போய் அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். அதேமாதிரி எந்த கொஸ்டின் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்மளே வந்து ஆன்சரை வந்து நெட் சோர்ஸ் மூலமாக எடுத்து உங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம், சரிங்களா? நன்றி.